பரிந்துரையில் வைத்து மன்றாடுவோம். வாசிக்கப்பட்ட குடும்ப நலன்களுக்காகவும் கல்வி ஞான வளர்ச்சிக்காக குடும்ப நலன் சமாதானத்திற்காக திருமணம் நடைபெற கடன் பிரச்சனை தீர விவசாயம் வீடு கட்டிட நோய் நீங்கி நலமுற வேலை வாய்ப்பிற்காக நேத்தகாரி நடைபெற குழந்தை பாக்கியத்திற்காக கால்நடை வளர்ச்சிக்காக வெளிநாடு செல்வதற்காக வெளிநாட்டில் பணி செய்யக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க சுகப்பிரசவம் நடைபெற பதவி பணி உயர்வு கிடைக்க குடும்பங்களில் மறைத்த அனைத்து ஆன்மாக்கள் ஆண்டவர் நித்திலே பாற்றிட ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்றைய திருப்பலியானது சென்னையில் வசிக்கக்கூடிய பிரகாஷ் வெர்ஜின் ஆரோக்கியமேறி ஆரோக்கியம் குடும்ப நலன்களுக்காக தாளையூத்து எஸ்வி வேந்திமுத்து செபஸ்தியாயி குடும்ப நலன்களுக்காக காமநாயக்கம்பட்டி ஜான்சன் மணிலா மேரி குடும்ப நலன்களுக்காக சென்னையில் வசிக்கக்கூடிய ஆண்டனி அருள்ராஜ் ஜாய்ஸ் சகாய ராணி குடும்ப நலன்களுக்காக தெங்காசில் வசிக்கக்கூடிய சேசு மைக்கேல் செல்வ பாக்கியம் குடும்ப நலன்களுக்காக காமநாயக்கம்பட்டியில் வசிக்கக்கூடிய மரிய சூசைமுத்து ராணி குடும்ப நலன்களுக்காகவும் இந்த கல்வாரி பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வாசிக்கப்பட்ட அனைத்து குடும்ப நலன்கள் கருத்துக்களோடு கூடி வந்திருக்கக்கூடிய நம்முடைய தேவைகளையும் இந்த கல்வாரி பலியில் ஒப்புக் கொடுத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இப்போது திருவிழா திருப்பலியை நாம் தொடங்க இருக்கிறோம். திருப்பலி நிறைவேற்றக்கூடிய அருள் தந்தையர்கள் ஆயரோடு இணைந்து திருப்பலி உடை அணிந்து பங்கு தந்தையினுடைய இல்லத்திலிருந்து பவனியாக நம்முடைய பலிபீடம் நோக்கி பவனி வருவார்கள். பவனி வருகிற பொழுது பிள்ளைகளுடைய நடனம் நடைபெறும். பலிபீடத்துக்கு முன்பாக குருக்களும் ஆயரும் வந்தவுடன் இங்கு ஆராத்தி எடுக்கப்படும். அதன் பிறகு வருகை பாடல் பாடப்படும். அதனைத் தொடர்ந்து திருப்பலியானது நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை மகன் தூயாவியாரவரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. புனித சவேரியார் சிந்து தேசத்தின் பாதுகாவலர். அன்னையாம் திருச்சபை இன்று மறைபறைப்பு நாடுகளின் பாதுகாவலரும் நம் இந்திய நாட்டின் பாதுகாவலருமான தூய சவேரியாரின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இவருடைய விழாவை கொண்டாடும் நாமும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சிறிது அறிந்து கொள்வோம். சவேரியார் ஸ்பெயின் நாட்டில் 1506 செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த சவேரியார் தாய் மற்றும் சகோதரிகளின் பராமரிப்பிலேயே வளர்ந்தார். 1525 தன்னுடைய மேல் படிப்பை பாரிஸில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் படித்தார். இவருடன் தங்கியிருந்த நண்பர் இஞ்சாசியார் சவேரியார் ஒரு மிக பெரிய பேராசிரியராக மாற வேண்டும் என்ற லட்சிய வெறியோடு இருந்தார். அவர் இப்படி உலக காரியங்களில் அதிகமான ஈடுபாடு கொண்டு வாழ்வதை பார்த்த இஞ்சாசியார் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் வரும் பயன் என்ன என்று இயேசுவின் வார்த்தையை திரும்ப திரும்ப அவரிடம் சொல்லி வந்தார். இது சவேரியாரின் வாழ்வில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. பின்பு இயேசு சபையில் சேர்ந்து பணியாற்ற புறப்பட்டார். நற்செய்தி பணியை மிக ஆர்வத்தோடு செய்து வந்தார். இவருடைய புதுமைகளை அவருடைய வரலாற்றில் காண முடிகிறது. தாம் சந்தித்த மக்களுக்கெல்லாம் நற்செய்தி அறிவித்து தூய சவேரியாவின் விழாவை நம்முடன் இணைந்து கொண்டாட வந்திருக்கும் இரு ஆயர்களையும் மேதகு ச அந்தோனிசாமி மேதகு விசுவாசம் செல்வராஜ் இவர்களை அன்புடன் வரவேற்கும் நாம் அவரிடம் விளங்கிய நற்செய்தியின் மீதான ஆர்வம் பற்று எல்லாம் நம்முடன் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்ற பவுலடியாரின் வார்த்தைகளில் உள்ள உண்மையை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் தூய சவேரியாரை போன்று நற்செய்தியாளராக மாற வேண்டும். உலகப்போக்கில் வாழ்ந்து யாருமே நற்செய்தி அறிவிக்க முன்வராத சூழலில் தூய சவேரியார் நற்செய்தி அறிவிக்க முன்வந்தார். அதனால்தான் கடவுள் அவருடைய உடலை இன்று வரைக்கும் அழியாமல் காத்து வருகிறார். நாமும் நற்செய்தி பணியாளர் ஆவோம். தூய சவேரியாரை போன்று இறையருளை நிறைவாய் பெற ஜெபிப்போம். ஆண்டவரே, சிவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, வண்டானம் பங்கு இன்றைய நாளிலே மிகப்பெரிய ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியை
காண்பதே நாம் இங்கு கடவுளுடைய திருச்சன்னதியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய நாம் சாட்சிகளாக இருக்கின்றோம். இந்த நாளிலே இந்த மண்ணின் மைந்தர்களாக நமக்காக பணிபுரிகின்ற நமது இரு பெரும் ஆயர்களை இன்றைய நாளிலே நாம் அவர்களுடைய திருப்பலியிலே நாம் பங்கேற்கின்றோம். ஆக இந்த நாளிலே நமது மறை மாவட்டத்தை வழிநடத்தக்கூடிய நமது மண்ணின் மைந்தர் மேதகு ச அந்தோணிசாமி ஆயர் அவர்களையும், அந்தமான் போட் பிளேயர் மறை மாவட்ட ஆயர் ஓய் விசுவாசம் செல்வராஜ் அவர்களையும் இந்த நாளிலே நம் பங்கு சமூகம் சார்பாக, நம் அனைவரின் சார்பாக, இங்கு வந்திருக்கக்கூடிய குருக்கள் அனைவருடைய சார்பாக கரங்களை தட்டி நாம் வரவேற்றுக் கொள்வோம். அதோடு இன்றைய நாளில் நமக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய அனைத்து குருக்களுக்காகவும் குருக்களை நாம் நினைத்து நாம் ஜெபிக்கின்றோம். அவர்களையும் கரங்களை தட்டி நாம் பங்கு சமூகம் சார்பாக நாம் வரவேற்றுக் கொள்வோம். இனி இவர்களை இந்த நிகழ்வுக்காக நாம் பல நாட்களாக காத்திருந்தோம். இரு ஆயர்களுடைய ஆசீர் இன்றைய நாளில் நமது குடும்பங்களுக்கு நிரம்ப கிடைக்க நாம் இன்று கொடுத்து வைத்தவர்களாக, புண்ணியம் செய்தவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆக இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே பக்தியோடு வேண்டுவோம். நமது ஆயர்களுக்காக, நமது ஆயர்கள் எடுக்கக்கூடிய பணியை இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே இப்பள்ளியிலே நாம் உருக்கமாக வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்மை நாம் தகுதியாக்கி கொள்ளும் பொருட்டு நமது பாவங்களை இணைத்து பார்ப்போம். இறைவனுடைய இரக்கத்தை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புரிய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக எல்லாம் வல்ல இறைவா புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் பீர்த்து கொண்டீரே அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறியவும் புனித திருஅவை தம் மக்கள் பெருகி வளர்வதை கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கிய திரைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ முதல் வாசகம் உங்கள் கூக்குரலுக்கு செவிசாய்த்து அருள் கூறுவார் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 30 திருவசனங்கள் 19 முதல் 21 வரை 23 முதல் 26 வரை இஸ்ரேலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது சியோன் வாழ் மக்களே எருசலேமில் குடியிருப்போரே நீங்கள் இனி ஒருபோதும் அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார் நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார் என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார் உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள் நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும் நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார் நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும் அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும் முரத்தாலும் சுளகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும் கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும் ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும் கதிரவன் ஒளி ஏழு பகல்களின் ஒளி ஒன்று திரண்டாற்போல் ஏழு மடங்காகும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு அனைவரும் பாட வேண்டிய பல்லவி ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றவர்கள் ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றவர்கள் the
பிரியப்பட்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கின்றார். காத்திருப்போ நற்பேறு திருமுகத்திலிருந்து வாசகம் இயல் ஒன்று இறை வாக்கியங்கள் 16-17 முடிய. நற்செய்தி முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன், ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்படிக்கும் வல்லமை. முதலில் யூதருக்கும் அடுத்த கிரேக்கருக்கும், அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையராக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது. தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. செய்திலிருந்து வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 35-10 அதிகாரம் இறைவார்த்தை 1-6-8. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தும் குணமாக்கினார்.
திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு பன்னிருவருக்கும் அறிவுரையாக கூறியது, வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடையே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றலை செய்யுங்கள். தொழு நோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். குடையாக பெற்றீர்கள், குடையாகவே விளங்குங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்காக முதற்கண் நான் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். அன்னை மரியாளுக்கு நன்றி கூறுகிறேன். நம்முடைய மேற்றாசனத்தின் பாதுகாவலர், நம்முடைய பங்கின் பாதுகாவலர் சவேரியாருக்கு நன்றி கூறுகின்றேன். என்னுடைய தாயும் தந்தையும் பிறந்த இந்த அற்புத மண்ணிலே ஒரு ஆயராக திருப்பணி நடத்துவது ஒரு மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய மகிழ்ச்சியான நாள். ஆகவே இந்நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறி, குறிப்பாக நான் நம்முடைய ஆயருக்காக, பாசமிகு ஆயருக்காக நன்றி கூறுகிறேன். 2 மாதங்களுக்கு முன்னதாக நான் அவரிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுது இன்றைய திருப்பலியை நிறைவேற்ற என்னை அழைத்தார். அது மட்டுமில்லாமல் நம்முடைய பங்கு தந்தையும் அடிக்கடி எனக்கு ஃபோன் செய்து பேசி இத்திருவிழாவை பற்றி சொல்லி கொண்டிருந்தார். வாட்ஸ்அப்பிலே நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தேன். பங்கு மக்கள் மிக விமரிசையாக இத்திருநாளை கொண்டாட தங்களையே தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் விசுவாசித்தேன். இன்று அனைத்தையும் என் கண்முன்னே பார்க்கிறேன். ஆகவே நம்முடைய ஆயருக்கு நன்றி, நம்முடைய பங்கு தந்தைக்கும் பங்கு குருக்களுக்கும் நன்றி, உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய மேற்றாசனத்திலே, நம்முடைய பங்கிலே, ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு மேலும், குறிப்பாக இன்று புதுநன்மை வாங்க இருக்கும் இந்த அழகான 3 குழந்தைகள் மேலும், அவருடைய குடும்பத்தார் மேலும் என்றும் இருப்பதாக. நான் மறைவுரையை தொடங்கும் முன் ஒரு சிறிய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். நான் ஏறத்தாழ 34 ஆண்டுகளுக்கு முன்னதாக சென்னையை விட்டு அந்தமான் தீவுகளுக்கு சென்று விட்டேன். அங்கே தான் படித்தேன், அங்கே படித்தேன், அங்கே தான் குருவானவராக அங்கே தான் இருந்தேன். நாங்கள் சாதாரணமாக அங்கே பேசும் மொழி தமிழ் கிடையாது, ஹிந்தி. திருப்பலியும் ஹிந்தி தான். ஆகவே உங்களுடைய ஆயரைப் போலவோ, உங்களுடைய பங்கு குருவானவர் போலவோ, இங்கே இருக்கும் மற்ற குருக்களைப் போலவே போலவோ சரளமாக அழகாக தமிழ் எனக்கு பேச தெரியாது. தெரிஞ்சோ தெரியாமல் நல்ல ஹிந்தியும் பேசுவேன். ஆகவே தமிழிலே குறைகள் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். என்னால் முடிந்தவரை தமிழிலே பேச முயற்சி செய்கின்றேன். என்றால் ஒரு 30 வருஷம் பழக்கம், 27 வருஷமாக அவன் டெய்லி ஹிந்தி மாதம் நின்றுருப்பேன், தமிழ் மாதம் பண்ணுறதே கிடையாது. ஆகவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பேசிடலாம், ஆனால் பிரசங்கம் வைக்கிறது, இந்த சரளமாக பேசுகிறது, தூய தமிழில் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம். நான் பிறந்த ஊர் மெட்ராஸ், அம்மா அப்பா பிறந்தாங்க இங்கே, நான் பிறந்தது மெட்ராஸ். சென்னை தமிழை பற்றி உங்களுக்கு தெரியும், மோசமான தமிழ். அங்கே பிறந்து வளர்ந்து அந்த மாநில போய் ஹிந்தி பேசி எல்லாம் கலந்து இப்போது தமிழ் வரும். ஆகவே என் தமிழிலே குறைகள் இருந்தால் மன்னிக்க நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன். சென்ற மாதம் நவம்பர் மாதம் முதல் நாளிலே ஒரு மிக அழகான திருநாளை நாம் கொண்டாடினோம். அனைத்து புனிதர்களுடைய திருநாள், ஆல் செயின்ட்ஸ் டே. அன்று நாம் என்ன செஞ்சோம்? நம்மோடு வாழ்ந்து, நம்மோடு மறித்து,
மோட்சம் சென்றிருக்கும் ஆத்மாக்களுக்காக நாம் ஆண்டவரை பார்த்து நன்றி கூறினோம். அவர்களை பார்த்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம். அதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். மோட்சம் போனவங்க புனிதர்கள், அவர்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகின்றோம். நான் இந்த கேள்வியை கேட்கும்போது சொல்லுவேன், சில பேரை சொல்லுன்னு சொல்லுவாங்க. உடனே சொல்லுவாங்க செவேரியார் இருக்கார், நிறைய பேர் சொல்லுவாங்க செவேரியார், அந்தோனியார், தோமையார்னு சொல்லுவாங்க. எல்லாம் கரெக்டு தான், எல்லாம் புனிதர்கள் தான். ஆனால் நாம் மறந்து விட்டது என்ன, யாரெல்லாம் மோட்சம் செல்லுகிறார்களோ அவர்கள் புனிதர்கள். நம்முடைய வீட்டிலே யாராவது இறந்து விட்டால், மறித்து விட்டால் நம்ம சொல்கிறோம், அவர்கள் என்ன சொல்கிறோம், நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம், என்ன சொல்லுவோம், இறைவனடி. இறைவன் எங்கே இருக்கிறார், இங்கேயும் இருக்கார். எங்கே இருக்கார், மோட்சத்திலே. அப்போ என்ன அர்த்தம், என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய சகோதரன், சகோதரி, உற்றார், உறவினர், நண்பர்கள் இறந்து விட்டால் நாம் சொல்லுவது, என்னோடு வாழ்ந்த, எங்களோடு வாழ்ந்த இவர்கள் இப்பொழுது மறித்து விட்டார்கள், அவர்கள் இறைவனடி சென்றிருக்கிறார்கள், மோட்சம் சென்றிருக்கிறார்கள், அவர்களும் புனிதர்கள் தான். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, 93 ஆண்டு என்னுடைய சகோதரனை நான் இழந்தேன். என்னுடைய பெரிய மூத்தத்தனை இறந்து விட்டேன். அப்பொழுது நம்முடைய பங்கை சார்ந்த சிஸ்டர் பிளாசிடா மேரி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஞாபகம், இறந்துட்டாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நான் அப்போ சொன்னாங்க என்கிட்ட, இதுவரை உன்னுடைய குடும்பத்திலே யாரும் இறக்கவில்லை, முதலாவதாக உன்னுடைய சகோதரன் இருக்கிறான், அவன் கடவுளிடம் சென்றிருக்கிறான். உன்னுடைய குடும்பத்தார் ஒருவர் இன்று மோட்சம் சென்று ஆண்டவரோடு இணைந்து நின்று உனக்காக ஜெபிப்பார்கள், உனக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிப்பாங்க. ஒரு மிகப்பெரிய பாக்கியம். மரணம் துக்கம்தான், ஆனால் அதனுடைய மறுபக்கம் என்ன, கடவுளிடம் சென்று நம்முடைய வீட்டார், இங்கே வாழ்ந்தவங்க, நம்மோடு வாழ்ந்தவங்க, நம்மோடு பேசியவங்க இறந்த பிறகு மோட்சம் சென்று கடவுளின் அடியிலே அமர்ந்து கொண்டு நமக்காக ஜெபிக்கிறார்கள், அது மிகப்பெரிய பாக்கியம். ஆகவே மோட்சத்தில் வாழ்பவர்கள் நம்மோடு வாழ்ந்தவர்கள், நம்மோடு வாழ்ந்து மரித்தவர்கள், அவர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள், அவர்கள் புனிதர்கள். இது ஒன்று. இரண்டாவது, அதே மாதத்திலே 2 நாள் திருநாள் கொண்டாடினோம், அனைத்து ஆத்மாக்களின் திருநாள். நம்மோடு வாழ்ந்தார்கள், மறித்து விட்டார்கள், அடக்கம் செய்திருக்கிறோம், ஆனால் மோட்சம் சென்றார்களா என்று தெரியவில்லை. ஏனென்றால் இப்போ நான் இன்னைக்கு காலையில் நான் கோவில்பட்டியில் இருந்தேன், இங்கே வந்திருக்கேன். கோவில்பட்டி உங்களுக்கு தெரியும், பாளையங்கோட்டை உங்களுக்கு தெரியும், வண்டானம் உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஸ்பேஸ் புரிஞ்சுக்கலாம். ஆனால் மோட்சம் எங்கே இருக்குது நமக்கு தெரியாது, தெரியாது. நம்முடைய விசுவாசம் என்ன, இறந்த ஆத்மாக்கள் மோட்சம் சென்றிருக்கிறார்கள், ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ சில ஆத்மாக்கள் மோட்சம் செல்லாமல் இருந்திருக்கலாம். அவர்களை நினைவு கூர்ந்து நாம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகின்றோம். முதல் நாளிலே மோட்சம் சென்றவர்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இன்று நம்மோடு வாழ்ந்து மறித்த நம்முடைய சகோதர சகோதரிகள் மோட்சம் செல்லாமல் இருந்திருந்தால் சில காரணங்களினால் நாம் அவர்களுக்காக வேண்டுகிறோம். கடவுள் அவர்களுக்கு இரக்கம் காட்டி அவர்களை மோட்சம் அழைத்து செல்ல. இது இரண்டாவது ஒரு குரூப்பு. மொதல் குரூப்பு இறந்தாங்க, மோட்சம் போயிட்டாங்க. ரெண்டாவது குரூப்பு இறந்தாங்க, மோட்சம் போகலை. மூன்றாவது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் அனைவரும் மோட்சம் செல்ல துடித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இரண்டு வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது, இதை புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று மோட்சம், இன்னொன்று என்னது சொல்லுவோம், ஒன்று மோட்சம் போவோம் அல்லது நரகம். மோட்சம் நரகம் என்ற வார்த்தை, இதை நாம் இதுவரும் பார்க்கல, மோட்சத்தையும் பார்க்கல, நரகத்தையும் பார்க்கல, இந்த கண்களிலே பார்க்கவில்லை, ஆனால் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் விசுவாசிப்பது மோட்சம் இருக்கிறது, நாம் விசுவாசிப்பது நரகம் இருக்கிறாகவே நம்முடைய வாழ்க்கை கல்லறையோடு முடிவு கிடையாது, நம்முடைய நிரந்தர வாழ்க்கை இருக்கிறது. இறந்த பிறகு நாம் மோட்சம் செல்வோம், நரகம் செல்வோம், இது நமக்கு தெரியும், விசுவாசம் இதுதான், இதை விசுவாசிக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையின் விசுவாசத்திலிருந்து இந்த மோட்சத்தையும் நரகத்தையும் எடுத்து விடுங்கள், என்னாகும், மோட்சம் கிடையாது, நரகம் கிடையாது, இருக்கிறத நாம் விசுவாசிக்கிறோம். யோசித்து பாருங்கள், மோட்சம் கிடையாது, நரகமும் கிடையாது, அப்போ என்னாகும், உழைத்தவனும் பாடுபட்டவனும் கண்ணீர் சிந்தியவனும் எங்கேயும் போகமாட்டான். நல்லா படிக்கிறோம், பிஎம்ஏ படிக்கிறோம், பிடெக் படிக்கிறோம், டாக்டர் ஆகிறோம், எல்லாம் படித்து முடிச்சுட்டு கடைசிக்காக போக போகிறோம், கல்லறைக்கு போக போகிறோம், லேட்டு தான், இன்னும் அது படித்தவனும் போவான், படிக்காதவன் போனான், நல்ல பணம் சேர்த்தவனும் அங்கே தான் போக போகிறான், பணம் சேர்க்கணும் அங்கே தான் போய் சேர போகிறான், அவரும் லேட்டு தான். மிகப்பெரிய மிக மிக பெரிய பதவிகளுக்காக ஆசைப்படுகிறோம், பதவி பெற்றவனும் இறந்து கல்லறை தான் போக போகிறான், பதவி இல்லாமல் வாழ்ந்தவங்க போக போகிறான், ஏன்னா மோட்சமும் கிடையாது, நரகமும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது.
அந்த மோட்சம் நரகம் என்ற வார்த்தை எடுத்து விட்டால் அந்த விசுவாச உண்மைகளை எடுத்து விட்டால் நம்முடைய இந்த 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 வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. ஏன்னா பாவம் செஞ்சாலும் அங்கே தான் போக போகிறோம், நரகம் செஞ்சாலும் அங்கே தான் போக போகிறோம், வாழ்க்கை முடிய போது மேலே ஒன்றும் கிடையாது. இது ஒரு ஒரு உதாரணம். இரண்டாவது, மோட்சத்தை வைத்துக் கொள்ளுங்கள், நரகத்தை எடுத்து விடுங்கள். மோட்சம் இருக்கிறது, நரகம் கிடையாது. அப்போ என்ன ஆகும்? தன்னுடைய வாழ்க்கையை முழுமையான வாழ்ந்தவன் எங்கே போவான்? மோட்சம் போவான். கெட்ட வாழ்க்கை வாங்க எங்கே போவான்? இல்லை, நரகம் கிடையாது. யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், நரகம் கிடையாது. என்ன ஆகும்? நல்லா வாழ்ந்தவனோ மோட்சம்தான் போகணும், கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தவனோ மோட்சம்தான் போகணும். நல்ல வாழ்க்கையாக வாழணும், ஏன் கஷ்டப்படணும், ஏன் உழைக்கணும், ஏன் படிக்கணும், வாழலாம். அடி, உத, கொலை, கொள்ளை எல்லாம் செய்யலாம். ஏன்னா செத்த பிறகு ஒரே ஒன்றா இருக்குது, மோஷந்தான் இருக்குது. நல்லவனும் அங்கே தான் போவான், கெட்டவனும் அங்கே தான் போவான். இந்த வாழ்க்கையை மாறிவிடும், உண்மையாக இல்லையா? இரண்டு, மூன்றாவது, மோட்சத்தை எடுத்து விடுங்கள், நரகம் மட்டும் இருக்குது வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? நல்லவன் எங்கே போங்க? அப்போ நல்லவன் எங்கே போவாங்க? நரகத்துக்கு. மோஷம் கிடையாது, உண்மையா? கெட்டவன் எங்கே போவாங்க? நரகத்துக்கு. நல்லா வாழ்ந்தாலும் நரகம்தான், கெட்டா வாழ்ந்தாலும் நரகம்தான். எப்படியாவது வாழ்ந்துட்டு போ, சரியா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையை, இந்த வாழ்க்கையை, இந்த வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய இரண்டு கருவி எது? நரகம், மோட்சம் தான். அந்த மோட்சத்தையும் நரகத்தையும் எடுத்து விட்டால், இரண்டையும் எடுத்து விட்டாலோ அல்லது ஒன்றை எடுத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும், நம்முடைய வாழ்க்கையை, வாழ்க்கையின் கோணமே மாறிவிடும். ஆகவே தான் நரகம் இருக்கிறது, மோட்சம் இருக்கிறது நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும். ஓன்லி கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, கிறிஸ்டியன்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் அப்படிதான். எல்லா மக்களும் அப்படிதான். நம்முடைய வாழ்வு மரணத்தோடு முடிவது கிடையாது, மரணத்தை தாண்டி ஒரு வாழ்வு இருக்கிறது. நல்லவன் மோட்சம் செல்வான், நல்லவன், கெட்டவன் நரகம் செல்லுவான். ஆகவே இந்த மோட்சம் நரகம் என்ற வார்த்தையை நாம் நம்முடைய கண்களால் பார்க்க முடியாமல் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. ஆகவே மோட்சத்தினையும் நரகத்தினையும் நாம் நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும். இது ஒரு கருத்து. நாம் இன்று கொண்டாடுகிறோம் மிக மிகப்பெரிய புனிதர், ஒரு புனிதர், சவேரியாரோட திருவிழாவை. அவரை பற்றி இன்றைய முன்னுரையிலே அழகாக வாசிக்க கேட்டோம். ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்தவர், நல்ல ஒரு பெரிய குடும்பத்தார் தான், நல்ல பணவசதி உள்ளவர் தான், நல்ல படித்தவர், நல்ல படிக்கிறவர். அப்படி ஒருவர் திடீரென்று ஒரு முடிவு செஞ்சு, நான் இந்த ஒரு நல்ல வாழ்க்கையை விட்டுவிட்டு, ஆடம்பர வாழ்க்கையை விட்டுவிட்டு, கடவுளுடைய வார்த்தையை போதிக்க, அறிவிக்க நான் என் நாட்டையே துறக்கிறேன், என் வீட்டையே துறக்கிறேன்னு வெளியே போகிறார். எங்கே வந்தார்? நம்ம ஊருக்கு வந்தார். யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இங்கே இருக்கவங்க நிறைய பேர் இங்கே வாழலை. ஏன்னா சின்ன கிராமம் அது. நிறைய பேர் வேலை எங்கேயும், இங்கே சென்னையில் இருக்கீங்க, எங்கள் வெளியே இருக்கீங்க. என் காரணம் என்ன? கிராமத்தில் இருந்தால் வளர முடியாது, ஒன்று ஒரு தவறான ஒரு கருத்து இருக்கிறது. ஆகவே நான் வெளியே போயிடுறோம், வெளியே போயிடுறோம், நல்லா வாழ முயற்சி பண்ணுறோம். சரி, நல்லது தான், நல்லது தான். யோசித்து பாருங்கள், 500 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய தேசத்திலே, நம்முடைய தேசம் எப்படி இருந்திருக்கும்? ஸ்பெயின் நாட்டிலேருந்து இங்கே வரணும்னா ஏறத்தாழ 7000 கிலோமீட்டர், 7000 கிலோமீட்டர். இங்கேருந்து சென்னை 500 கிலோமீட்டர் தான், 500-600 கிலோமீட்டர் இருக்கும். ஸ்பெயின் ஆகணும்னா 7000 கிலோமீட்டர். அவ்வளவு தூரம், பஸ்ஸு கிடையாது, லாரி கிடையாது, கார் கிடையாது, ஃப்ளைட் கிடையாது, கப்பல் கிடையாது. எப்படி வந்தாரோ தெரியவில்லை. புதிய பாஷை, புதிய மக்கள், புதிய சமுதாயம், எல்லாமே புதுசு. ஆனால் அறிந்தும் ஒருவர் தன்னுடைய நல்ல வாழ்க்கையை விட்டுவிட்டு இறைவனுக்காக நான் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன் என்று சொன்னார் என்றால் அடிப்படை காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்ன? கடவுள் மேல் இருக்க விசுவாசம். அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு என்ன? நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் நீ மோட்சம் செல்வாய், கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் நீ கடவுளோடு வாழ மாட்டாய். அந்த அடிப்படை ஒரு உந்துகோலாக இருந்தது. அவருக்காக தான் நாட்டை விட்டு, வீட்டை விட்டு இங்கே வந்தார். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். 10,000 கிலோமீட்டர்ஸ் நடந்து சென்று, படகிலே சென்று, லட்சக்கணக்கான மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவர் பால் அவர்களை இழுத்தார். ஒரு மிகப்பெரிய புனிதர். அவரை நாம் நம்முடைய மேற்றாசனத்தின் பாதுகாவலராகவும், நம்முடைய பங்கின் ஒரு பாதுகாவலாக வைத்திருக்கிறோம். மிக பெருமை நமக்கு, மிக ஒரு மிக பெருமையான ஒரு விஷயம். ஆனால் ஒரு இன்னொரு புனிதரை பற்றி சொல்ல விரும்புகிறேன். குழந்தை திரசம்மாள், கேட்டிருக்கீங்களா? குழந்தை திரசம்மாள் அந்தம்மா அப்படியே ஆப்போசிட்,
ஒரு சின்ன குழந்தை, ஒரு சின்ன பிள்ளை கான்வென்ட்டுக்கு போகுது. 14-15 வருஷம் கான்வென்ட்டுக்கு போகுது. ஒரு 8 வருஷம் அங்கே வாழ்ந்துச்சு, இறந்துடுச்சு. நம்ம பிஷப் ஓகஸ் பக்கத்தில் ஒரு கான்வென்ட் ஒன்று இருக்குது, சிஸ்டர்ஸ் கான்வென்ட். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் க்ளோயிஸ்டர் சிஸ்டர்ன்னு சொல்கிற மோனஸ்ட்ரின்னு சொல்கிறோம். அங்கே அங்கே விட்டு உள்ளே போய்ட்டா வெளியே மாட்டாங்க, அவ்வளோதான். உள்ளே போனால் போனது தான், வரமாட்டாங்க வெளியே. நான் படுத்து கொண்டிருக்கும்பொழுது ராஞ்சியில் ஒரு முறை ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. பாட்னாவிலே ஒரு நான் புதிய கான்வென்ட் நடக்கிறதுக்கு இங்கேருந்து வந்திருந்தாங்க, தமிழ் சிஸ்டர்ஸ் தான். அவங்கள்ட்ட ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும் சொன்னாங்க, ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, 40 வருஷம் நான் கான்வென்ட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. 40 வருஷம் கான்வென்ட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. அந்த மாதிரி ஒரு கான்வென்ட்டில் இந்த சிஸ்டர், இந்த பிள்ளை சிஸ்டர் ஆகிடுச்சு. ஒரு 8 வருஷம் வாழ்ந்துச்சு. என்ன பண்ணியிருக்கோம் ஒரு 20 வயசு பிள்ளை, 15 வயசு பிள்ளை என்ன பண்ணியிருக்கோம் அந்த கான்வென்ட்டுக்குள்ளே? பெருக்கியிருக்கோம், சமைச்சிருக்கோம், வீடை கொஞ்சம் சரி செஞ்சுருக்கோம், துணி துவைக்கும், ஜெபிக்கும், ஒரு சின்ன கார்டன் இருக்கும், அந்த கார்டனில் வேலை செஞ்சுருக்கோம். இவ்வளோ தான் செய்ய முடியும். ஏன்னா அந்த வயசில் வந்து மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சுப்பீரியரோ ஒரு ப்ரொவின்ஷியலோ ஜென்ரலோ ஆக அந்த பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளை தான் வாழ்ந்துச்சு. சாதாரண வாழ்க்கை, மிக சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தது. ஏறத்தாழ 8 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு இறந்து விட்டது. ஆனால் இன்று விசுவாசம் என்ன? நம்முடைய விசுவாசம் என்ன? திருச்சபை சொல்லுகிறது, புனித சவேரியார் தன் வாழ்க்கை முழுவதும் 1000 கிலோமீட்டர் நடந்து சென்று ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து லட்சக்கணக்கான மக்களை, கோடிக்கணக்கான மக்களை ஆண்டவர் பால் இழுத்து கொண்டு வந்தார். அதே அளவு இந்த கன்னிகானவர் 4 சுவர்களுக்குள் வாழ்ந்து கொண்டு சாதாரண ஒரு பணியை செய்து மக்களை மனம் மாற்றினார், மக்களை ஆண்டவர் பால் இழுத்தார். இது எப்படி எனக்கு புரியல எனக்கு. ஒரு சின்ன சிஸ்டர் ஒரு சின்ன கான்வென்ட்டில் வாழ்ந்துட்டு லட்சக்கணக்கான மக்களை எப்படி மனமாற்ற முடியும்? புரியல. ஆனால் அதுதான் உண்மை, அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். எவ்வாறு சவேரியார் தன்னுடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணித்து லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தாரோ, ஆண்டவர் பால் மக்களை இழுத்தாரோ, அதற்கு சரிசமமாக இந்த சின்ன சிஸ்டர் 8 வருஷம் வாழ்ந்து தன்னுடைய பணியை முடித்து கொண்டார்கள். 2 = 2. எப்படி எனக்கு புரியல, ஆனால் இதுதான் விசுவாசம். நான் நாளிலே இந்த பெண்ணை பற்றி, இந்த சிஸ்டரை சொல்ல விரும்புகிறேன். காரணம் அதுதான், நாம் இங்கே இருக்கிறோம், நிறைய பெண்களும் இருக்கிறாங்க, எல்லா குடும்பத்தரசி இருக்கிறீங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு சில பேர் போயிட்டுருப்பீங்க, போக மாட்டீங்க. அந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்களோ அதைத்தான் இப்போ சரிங்க. வீட்டில் நீங்கள் வீடை பெருக்கி விடுவீங்க, சமைப்பீங்க, துணி துவைப்பீங்க, கணவனை பார்த்து கொள்வீர்கள், பிள்ளைகளை பார்த்து கொள்வீர்கள். அந்த சிஸ்டர் செய்யலை, இது எக்ஸ்ட்ரா வேலை அவங்களுக்கு. இது வீட்டில் உள்ள சின்ன சின்ன கார்டன் இருந்துச்சா பண்ணுவீங்க, இதை தான் பண்ண போகிறீங்க, பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். ஆனால் அந்த சிஸ்டர் அந்த பணியை செய்து திருச்சபையின் மேல் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்துச்சு. அவ்வாறு முடியும் என்றால் நம்மால் ஏன் முடியாது? இந்த ஒரு கேள்வியை நாம் அனைவரும் கேட்க வேண்டும். இன்றைய 3வது வாசகத்திலே ஆண்டவர் கூறினார், எல்லாம் போங்க வெளியே, எல்லா உரிமையும் கொடுக்குறேன் உங்களுக்கு, எல்லா சக்தியும் கொடுக்குறேன், ஆண்டவருடைய வார்த்தையை அறிவியுங்கள் என்றால். அந்த வார்த்தை இயேசுடைய அந்த சிஷ்யர்கள் 12 பேர் அங்கே மட்டும் கிடையாது, நமக்கும் தான் பொருந்தும். அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் சவேரியா தன் நாட்டை விட்டு வெளியே வந்தார். அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் அந்த சிஸ்டர் தன்னுடைய வீட்டை விட்டு கான்வென்ட்டுக்கு போச்சு. அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நம்முடைய ஆயர் ஆயராக இருக்கிறார். அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நாங்கள் எல்லோரும் குருக்களாக இங்கே இருக்கிறோம். ஆகவே அந்த வார்த்தைகள் நம் அனைவருக்கும் பொருந்தும். ஆகவே நாமும் சவேரியரை போலவோ, குழந்தை தெரசம்மாளை போலவோ நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும், ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும். ஆனால் வெளியே போக முடியாது. இன்றைக்கி ஃபீஸ்டெல்லாம் வந்துட்டீங்க, அவ்வளோதான், நாளை திரும்பி போயிட வேண்டியதுதான், இங்கே இருக்க முடியாது நீங்கள் மிகப்பெரிய. ஆனால் கட்டாயமாக வீட்டில் ஒன்று செய்யலாம். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பணியையும் ஆண்டவருக்காக செய்ய முடியும், செய்ய வேண்டும். ஒவ்வொரு பணியும், நான் பணின்னு சொல்லி பெரிய வேலை கிடையாது, பெருக்கி விடுங்க போதும், ஆண்டவருக்காக செய்யுங்க. சாம்பார் வைங்க வீட்டில் போதும், ஆண்டவருக்காக செய்யுங்க. துணி துவைங்க, ஆண்டவருக்காக செய்யுங்க. கணவனையும் மனைவியையும் பார்த்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்காக செய்யுங்கள். பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்காக செய்யுங்கள். எல்லாமே ஆண்டவருக்கு தான். அப்படி செய்யும் பொழுது இங்கிருக்கும் ஒவ்வொருவரும், குருக்கள் மட்டும் கிடையாது, சிஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, ஒவ்வொருவரும் சவேரியாரை போல
உலகமெங்கும் இருக்கும் ஆத்மாக்களை ஆண்டவர் பால் கொண்டு வரும் மக்களாக மாற முடியும், ஆண்டவருடைய சீடராக மாற முடியும். நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் மோட்சம் இருக்கிறது, ஆண்டவருடைய கட்டளை இருக்கின்றது. இரண்டையும் ஏற்றுக்கொண்டு நாம் பணி செய்ய வேண்டும். நான் எப்பவும் கேள்வி கேட்பேன், நிறைய பிள்ளைங்க இங்கே இருக்குது, கேட்டகிசம் கிளாஸுன்னு கேட்டகிசம் கிளாஸ் போகணும்னு சொன்னோன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எங்கே போவாங்க பிள்ளைங்க கேட்டகிசம் கிளாஸுக்கு எங்கே போவாங்க? ஆ, கோயிலுக்கு போகணும். சரி, யார் சொல்லி கொடுப்பாங்க கேட்டகிசம் கிளாஸு? சிஸ்டர் அல்லது இதுதான் நார்மலாக சொல்கிறது. கேட்டகிசம் கிளாஸ்னால் கோயிலுக்கு போகணும், கேட்டகிசம் டீச்சர்ஸ்னால் யார்? ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் சில டீச்சர்ஸ் இருப்பாங்க. இதுதான் நடக்கிறது. நான் கேட்குற கேள்வி, நான் கேட்குற சின்ன கேள்வி தான், குறிப்பாக பெண்களிடம் கேட்குறேன், இந்த பரலோகம் கற்றுக் கொடுக்கறதுக்கு சிஸ்டர்ஸ் தேவையா? நீங்கள் பண்ண முடியாதா? நீங்கள் பண்ண முடியாதா? பண்ணலாமா இல்லையா? பண்ணுறீங்களா இல்லையே? சின்ன மந்திரம் தான் விசுவாச பிரமாணம் சொல்கிறதுக்கு. சிஸ்டர்ஸ் தேவை கிடையாது, ஃபாதர்ஸ் தேவை கிடையாது, கோயில் தேவை கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? நம்முடைய வீடு தான் சிறுபிள்ளைகளுக்கு ஞானஸ்நானத்துடைய முதல் பள்ளிக்கூடம். உண்மையா இல்லையா? அது உண்மையா இல்லையா? இருக்கா இல்லையா? இல்லை. அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க முதல் டீச்சர்ஸ் யார்? யார் இருக்கணும்? ஃபாதரா சிஸ்டரா? யார் இருக்கணும்? யார்? பெற்றோர். ஆனால் அந்த பணியை நாம் செய்கின்றோமா? மிகப்பெரிய கேள்வி கேட்கணும். கேட்டகிசம் தேவை, படிப்பினம் தேவைதான். ஆனால் நாம் இந்த சிறிய காரியங்களை வீட்டிலே செய்யலாம். அதுதான் கேட்டகிசம். வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த பிள்ளைங்க நீ முன்னிக்கு மூணு பிள்ளைங்க நிற்குதுங்க, இந்த மூணு பிள்ளைங்க என்ன படிக்க போகுது? அதுதான் படிக்க போகுது. அதுதான் பிள்ளைங்க பிடிக்கும். ஆயரை போலவோ குருக்கொலை போலவோ ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அறிவிக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பைபிளை படித்து ரெண்டு வார்த்தை சொல்லாமல் இல்லையா, பற்றி சொல்லாமல் இல்லையா? அதுதான் பிரசங்கம். பிரசங்கன்னா எங்கேயும் பிரசங்கம் கிடையாது. நீங்கள் பைபிளை படிச்சுட்டு ரெண்டு வார்த்தை அதை பற்றி சொன்னீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சுதோ சொன்னீங்கன்னா அதுதான் பிரசங்கம், அதுதான் மறைவுரை. பெற்றவர்கள் செய்ய முடியும், ஆனால் நாம் செய்ய மறுக்கிறோம், செய்ய மறுக்கிறோம். ஜெபம் செய்கிறோம். அந்த சிஸ்டர் என்ன பண்ணுச்சு? 8 வருஷம் ஜெபம் செஞ்சிச்சு, வேறு ஒன்றும் பண்ணல, ஜெபம் செஞ்சு. இந்த ஜெபத்தின் பலன் என்ன? லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவர் பால் இழுக்கப்பட்டார்கள். உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய ஜெபமும் ஏன் லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவர் பால் இழுக்க முடியாது? இது ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட. ஆகவே நம்முடைய ஒவ்வொரு வீடும் பிரார்த்தனை செய்யும், ஜெபம் செய்யும் ஒரு ஆலயமாக மாற வேண்டும். நாம் அனைவரும் தூயாவின் ஆலயங்கள், கடவுளால் அர்ச்சிக்கப்பட்டவர்கள். ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவர்களும் கடவுளால் அர்ச்சிக்கப்பட்டவர்கள். நாம் ஒரு ஆலயம், நாம் இருப்பது ஒரு ஆலயம் தான். ஆகவே அந்த ஆலயத்தை ஆலயமாக வைக்க வேண்டும். அந்த ஆலயத்திலே கடவுளுடைய படிப்பினைகள் இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். புனித சவேரியார் அதுதான் செஞ்சார், நடந்து போனார், அதுதான் செஞ்சார். குழந்தை தெரசம்மாள், எல்லா புனிதர்களும் இதைத்தான் செஞ்சாங்க. அதைத்தான் நம்ம செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் என்னுடைய ஆசை என்னவென்றால், ஒவ்வொரு வீடும் அந்த மாதிரி ஒரு ஆலயமாக, கடவுள் வசிக்கும் ஆலயமாக மாற வேண்டும். அது மிக முக்கிய முக்கியம். நான் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பிஷப், ஒரு பிஷப் மைக்கிள்னு சொல்லிட்டு, ஜார்க்கண்டில் ஒரு பிஷப் டயசிஸ் ஒன்று இருக்குது, கும்லான்னு சொல்லுவாங்க. அந்த டயசிஸில் ஒரு சின்ன கிராமத்திலே உங்களுடைய ஆயிர எழுத்தில் இருக்கும் அந்த ஒரு மொனஸ்ட்ரியை போல் ஒரு சின்ன கான்வென்ட் ஒன்று இருக்குது. அந்த பிஷப் எப்பயும் சொல்லுவார் எங்ககிட்ட, என்னுடைய மேட்ராசன்ஸினுடைய ஜபத்தோடைய பவர் ஹவுஸ் சோசோன்னு சொல்லுவார். அந்த சின்ன கிராமம், அது பேர் சோசோன்னு சொல்லுவாங்க. என்னுடைய மேட்ராசத்தினுடைய ஜபங்களின் பவர் ஹவுஸ் சோசோன்னு சொல்லுவார். நான் இன்றைக்கி சொல்கிறேன், இங்கிருக்கும் ஒவ்வொரு குடும்பமும், இங்கிருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் கடவுள் மேல் விசுவாசம் வைத்து ஜபம் செய்யும் பவர் ஹவுஸாக மாற வேண்டும். அதுதான் மனமாற்றம், அதுதான் ஆண்டவருடைய ஆசை, அதுதான் ஆண்டவருடைய கட்டளை. ஒவ்வொரு குடும்பமும் ஜபத்தினாலும் தன் நல்ல வாழ்க்கையினாலும் ஒரு பவர் ஹவுஸ் போல மாற வேண்டும். அப்போ என்னாகும்? நம்ம ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய மேட்ராசனத்திலே இருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் என்னுடைய மேட்ராசனத்தினுடைய பவர் ஹவுஸ். அங்கிருந்து கடவுளுடைய சக்தி வெளிப்படும், அங்கிருந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் வெளிப்படும். எங்கு செல்லும்? உலகமெல்லாம் செல்லும். எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம். எங்கே வாழ்றீங்களோ அங்கே வாழலாம். ஆனால் உங்களுடைய ஜபத்தின் சக்தி, உங்கள் ஜபத்தினுடைய அந்த பவர், உங்கள் ஜபத்தினுடைய அந்த ஒளி உங்களுக்கே தெரியாமல் உலகமெல்லாம் சென்று உலகத்தை ஏதோ கோடியில் ஒருவன் ஆண்டவர் பால் ஏற்கப்படுவான். அதற்காகத்தான் நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை செய்ய நாம் தயாராக இருக்கிறோமா?
நான் சொன்னது போல மிகப்பெரிய காரியம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோமோ அப்படியே வாழ்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஒரு சிறிய மாற்றம் கொண்டு வந்தால் அதே போதும், ஆண்டவருடைய அருள் உலகமெல்லாம் பரவும். அதற்காக ஜெபிப்போம். கடவுளுடைய அருளிலே மிகப்பெரிய வரம் என்ன? ஒன்று வந்து அமைதி, அமைதி, சமாதானம். நம்முடைய குடும்பங்களிலே அந்த அமைதி இருக்கிறதா, நம்முடைய குடும்பங்களிலே அந்த சமாதானம் இருக்கிறதா என்று யோசிக்க பயிற்சிக்க வேண்டும். நிறைய சண்டைகள் இருக்குது, சண்டை இல்லாமல் குடும்பமும் கிடையாது, பிரச்சனை எங்கேயும் இருக்கும், இருக்குது. ஆனாலும் அந்த பிரச்சனைக்குள் வாழ்ந்து கொண்டு, அந்த சண்டைக்குள் வாழ்ந்து கொண்டு ஆண்டவருடைய சமாதானத்தையும் ஆண்டவருடைய அன்பினையும் நம்ம பகிர்ந்து கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? அவ்வாறு இருக்கும்பொழுது தான் சொல்லலாம் நம்முடைய குடும்பம் மோட்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் குடும்பம் என்று. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய அன்பும் ஒற்றுமையும் இல்லை என்றால் சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்தோம்னா, பேசாமல் இருக்கிறது, வெளியே போகாமல் இருக்கிறது, மற்ற மக்களுடைய பேரை கெடுக்கிறது, அப்படி இருந்தோம்னா நாம் மோட்சம் செல்லும் அந்த வார்த்தையை விட்டுடலாம். ஏனென்றால் மோட்சத்திலே சண்டை போட முடியாது. சண்டை போட ஆசையா? சண்டை போடுங்க, எங்கே போகணும், நேரத்துக்கு போய் சண்டை போடுங்க, மோட்சம் போக முடியாது. ஆகவே யாருன்னா சண்டை போட ஆசை, வீட்டில் சண்டை வந்து சேவை பாருங்கள, இந்த சண்டை நான் இங்கே போடுறேன், அங்கே போட முடியும்னு கேட்டுக்குவேன். அங்கே போகணுன்னா சண்டை போட முடியாது, அங்கே போனால் மனசாம் இருக்க முடியாது. அங்கே போகணுன்னா அமைதி இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், சாந்தம் இருக்க வேண்டும், ஒற்றுமை இருக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் நம்முடைய குடும்பம் கடவுளுடைய ஆலயமாக மாறும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புனித நாளிலே இந்த சில வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையாக மாற்றி, நம்முடைய குடும்பத்தை கடவுள் வாழும் ஆலயமாக மாற்றி, நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்மால் முடிந்தவரை போதித்து, ஆண்டவருக்காகவே வாழ்ந்து ஜெபித்து, ஒவ்வொரு காரியத்தையும் செய்து, சவேரியரை போல, குழந்தை தரசம்மாளை போல, ஆண்டவருக்கு ஆத்மாக்களை, ஆண்டவருக்கு கெட்டுப்போன ஆத்மாக்களை, விலகி சென்ற ஆத்மாக்களை கொண்டு வந்து நாமும் வாழ்ந்து, மற்ற மக்களும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து, அனைவரும் இங்கே இருக்கும் அனைவருமே மோட்சம் சென்று ஆண்டவரை தரிசிக்கும் அந்த வரத்திற்காக வேண்டிக் கொள்வோம். அந்த வரத்தினை கடவுள் கட்டாயம் கொடுப்பார். நமக்கு அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறது, இருக்க வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமோ செய்ய முயற்சிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்திருங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி வழங்கவும் உள்ளம் உடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகிற்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உழல்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பு அளிக்க திருவிழம் கொள்ளுமாறு அவரது இரக்க பெருக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, நற்செய்தி அறிவிப்பு பணிக்கென தங்களை அர்ப்பணித்துள்ள திரு அவையின் தலைவர்கள் இறைவார்த்தையை தங்கள் மனங்களில் ஆழமாக உள்வாங்கி அதன் வெளிப்பாடுகளை தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களின் உள்ளங்களில் விதைத்திடம் நீதியின் சுடரொளியாக விளங்கி மக்களை ஒளியின் பாதையில் நடத்திடம் ஞானம் அருளிட வேண்டுமென்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மகிழ்வின் ஊற்றாகிய இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் வண்டானத்து சவேரியாரே என்று முரசொலி எழுப்பும் இறைமக்களை நினைவு கூறுகிறோம். இம்மக்களாகிய எங்களுக்கு நீர் இதுவரை செய்த ஒவ்வொரு செயல்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். நாங்கள் உம் உடனிருப்பை என்றும் நாடவும், உம் அருளால் என்றும் நாங்கள் நலமுடனும் எல்லா ஆசியரோடு வாழ வரமருள புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதானே இறைவா நிலையான சொந்தம். ஆம், என் அன்பின் இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்க யாருக்கும் கிடைக்காத வரத்தை எங்களுக்கு தந்துள்ளீர். இம்மண்ணிலே பிறந்து பிறந்து வளர்ந்த ஆயர்கள் இருவரையும் உம் வலக்கரத்தால் ஆசீர்வதியும். அவர்களது மேய்ப்பு பணியில் சிறிதும் தவறாமல் முழுமையான அர்ப்பண வாழ்வில் சிறந்திடவும் அதற்கு வேண்டிய உடல்நலை அளித்திட புனித சவரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கம் காட்டுபவரே இறைவா, எம் ஊரின் திருவிழாவை காண வந்திருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் செய்யும் தொழில், வியாபாரம் மற்றும் விவசாயத்தை ஆசீர்வதித்து நீர் இருந்து
எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதித்து அவர்கள் உம்மை கண்டு வளர்ந்த வேண்டிய அருளை பெற்றுத்தர இறைவா புதின சவேரியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அப்பத்தில் வாழும் தெய்வமே, இன்றைய நாளில் உம்மை பெற்றுக்கொள்ள காத்திருக்கும் சிறுமிகளை உம் கரங்களில் ஒப்படைக்கின்றோம். இவர்களின் பெற்றோர் யான பெற்றோர்களை ஆசிர்வதித்தருளும். இக்குழந்தைகள் உம்மை பயபக்தியுடன் பெற்று உமது பிரசன்னத்தை தங்கள் வாழ்வில் உணர வரம் அருள புனித சபேரியரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான இறைவா, இப்பலிபீடத்தை சூழ்ந்துள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்கள் உம்மேல் கொண்டுள்ள விசுவாசத்தால் உம்மிடம் எழுப்பும் விண்ணப்பங்கள், ஏக்கங்கள், கண்ணீர்கள், குழப்பங்கள் ஒவ்வொன்றையும் கண்ணோக்கி பார்த்து அவர்களது தேவையை உம் திருவுளப்படி வழங்கிட புனித சபேரியர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய திருப்பலியின் கருத்துக்களுக்காகவும் நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் மௌனமாக இறைவனை பார்த்து ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எல்லாரையும் மீட்கின்ற நீர். எவரும் அழிவுற விரும்புவதில்லை. உம்மக்களின் மன்றாட்டுக்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தி அருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவரை நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகிர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறை வேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்கள் எல்லைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பணித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பேருக்கு தூய காணிக்கையை ஒப்புகொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதையிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே
இரவு விருந்தை அருந்திய பிறகு கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள், ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உமை மன்றாடுகின்றோம். இவ்வழியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னிமரியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிய, இன்று நாங்கள் கொண்டாடும் எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இத்திருப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை, சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள் எஸ் அந்துனிசாமி, விஸ்வாசம் செல்வராஜ் ஏனைய ஆயர்கள் மற்றும் இத்திருப்பலியை நிறைவேற்றுவர்கள் மற்றும் திருப்பலியில் பங்கு பெறும் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியினால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எது நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மையும் அருளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உமது திருவுளம் விண்ணுலகில்
ஆண்டவரே தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று எந்த கலக்கமின்றலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சகோதர சகோதரிகளே, விசுவாச கண்களினால் இங்கே பாருங்கள். நமக்காக பிறந்து, நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்து, நமக்காக உயிர்த்து நம்மோடு வாழும் நம் இறைவன், மறுபடியும் தன்னுடைய மாட்சிமையோடு வரவிருக்கும் நம்முடைய இறைவன் இந்த அப்பரச உருவத்திலே தன்னுடைய உடலோடும் இரத்தத்தோடும் உண்மையாகவே எழுந்திருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை போக்குகிறார், நித்திய வாழ்வுக்கு நம் அழைக்கிறார். இவருடைய திருவிருந்து அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். இனிய இனியவர்களே, நற்கருணை வழங்க வரக்கூடிய குருக்களுக்கு ஒவ்வொருவருக்கும், இளைஞர் நற்பணி மன்ற இளைஞர்கள் ஒவ்வொருவரும் சென்று பாதையை சரி செய்ய உங்களை அன்போடு அழைக்கின்றோம்.
யாராவது நற்கருணை வாங்கவில்லை என்று சொன்னால் எழுந்து நிற்கவும். Baby.
सहोद सहोद नाम अवर महिचिया नमद पागावर पुनि सवेरिया तिर साम कोम रेटिप महिचिया नमद मणिन मैं इंड आयर नमद मतलब वह नमक जबित आंदवे मेलान आश्रय नम्बर पर आगे नाले सवेरिया अने नुकूम नाम नंबरोम आयोड इण्ड अरुत नमक जबिती नर्वकाल सून पुनि सवेरिया नमक तंदर आगे नाले आंदवरे मुद नमद मूं पिने क्रिस् जेसिका रोस्लिन मूं वे कर तटी नाम नमद पारा वात नाम उरीता महिव इनवे नाले नमद मतलब वन नमद मणिन मैं वीटक और सामियाार अब उड़े रोम महिचिया उबर सामियाार उबर सिस्टर अब उड़े रोम महिचिया अंदम इरकल मटमल अलग अरचोद मटमल इत मे इर आयरबूद अब परम के नमक अब एल पर जोर कर तटा इर आयर ऊर अभी रेटिप महिचिया नमद मरेमावटते सेवने वाली नमद पासमे आयरवर मेदगुसा अंदोनी सामीव तंदर इोड़ अरुत वालीकूर इत पंगे वह पानु पवर इवपोद मासिलामणि नल्ला सेय्यिरींगे नल्ला सेय्यिरींगे एन्रु तोलिले तट्टी कोडुत्तु ओरु तंदैक्कुरिय ओरु पासत्तोडु पेसकूडिय नमद आयर मेदगु सा अंदोनी सामी अवर्गल अगर इंद नालिले नमक्काग आयर अवर्गल वंदु नमक्काग जबित्तिरुक्किरार्गल आयर अवर्गलुक्कु नमद पंगु सबुगुम सार्वाग विरुदुनगर तिरु एस एस वि मिक्किल्राज अवर्गल मेदगु आयर अंदोनी सामी अवर्गलै पोन्नाडै पोर्त्ति नन्रिगळैयुम पाराट्टुगळैयुम उरिताक्किक் கொள்கிறார்கள் இனியவர்களே அடுத்ததாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஆயராக அருட்பொழிவு செய்யப்பட்ட பாசமிகு ஆயர் நமது மண்ணின் மைந்தர் மேதகு ஓய் விசுவாசம் செல்வராஜ் அவர்கள் இந்த பங்கிற்கு வருவதற்கு ஒரு மாத காலம் முன்பாக அருட்தந்தை அம்ப்ரோஸ் அவர்கள் சொல்வார்கள் போர்ட் பிளேயர் என்ற ஒரு ஆயர் என்று சொல்வார்கள் போர்ட் பிளேயர் ஆயர் அப்படி அவர் சொல்லும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல என்னடா போர்ட் பிளேயர் அப்படிங்க பாளையங்கோட்டை மதுரை திண்டுக்கல் மறைமாவட்டம் திருச்சி மறைமாவட்டம் என்றால் புரியும் போர்ட் பிளேயர் என்று சொன்ன உடனே எனக்கு புரியவில்லை அதன் பிறகுதான் இந்த பங்கிற்கு வந்த பிறகுதான் அறிந்து கொண்டேன் அந்தமான் தீவிலே இருக்கக்கூடிய போர்ட் பிளேயர் என்ற மறைமாவட்டம் ஆக நமது பாசமேகு மேதகு ஆயர் அவர்களோடு தொலைபேசியிலே இந்த நாளினுடைய திட்டத்தை நாங்கள் பேசும் பொழுது மிகவும் பாசத்தோடு ஓகே ஃாதர் சரி ஃாதர் என்று எளிமையான முறையிலே பதில் கொடுத்து ஒரு பாசமாக பேசிய மேதகு ஆயர் விசுவாசம் செல்வராஜ் அவர்கள் ஆக இந்த நாளிலே அவர்களும் இங்கு வந்திருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது பல்வேறு திட்டங்களை பல்வேறு புரோகிராம் அவர் சென்று கொண்டிருக்கின்றார் ஆக அந்த வேளையிலும் இந்த மண்ணிலே நம்மை பார்க்க வேண்டும் மீண்டும் இந்த விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும் நமது மக்களை பார்க்க வேண்டும் பாசத்தோடு வந்திருக்கக்கூடிய நமக்காக திருப்பலி நிறை மேதகு ஆயர் அவர்கள் சொன்னார்கள் உங்களை மாதிரி எனக்கு தமிழ் எப்படி வரும் தெரியல
பங்கு தந்தை போல ஆயரை போன்று தெரியாது என்று சொன்னார்கள். ஆனால் எளிய முறையிலே மக்களுக்கு புரியக்கூடிய விதத்திலே நல்லதொரு பிரசங்கம் அறிவுரை வைத்து நமக்காக ஜெபித்திருக்கக்கூடிய நமது பாசமிகு ஆயர் மேதகு ஓய் விசுவாசம் செல்வராஜ் அவர்களுக்கு நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு மைசூர் எஸ் பிரான்சிஸ் அவர்கள் மேதகு ஆயர் அவர்களை பொன்னாடையால் கௌரவப்படுத்துகிறார்கள். அவர்களோடு வந்திருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நம்மோடு இருக்கக்கூடிய நமது அருகாமை பங்கினுடைய காமநாயக்கிப்பட்டி பங்கினுடைய பங்கு தந்தைய பெயர்கள் திரு ஆண்டனி குரூஸ் அவர்கள் நல்ல முறையிலே ஒவ்வொரு நாளும் வழிநடத்தக்கூடிய விதத்திலே அவருடைய வாழ்வு அமைகின்றது. இந்த நாளிலே அவரும் வந்திருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. நமது ஊரை சேர்ந்த விசுவாசம் அண்ணாச்சி உபதேசியார் அவர்கள் தந்தையை பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். நமது ஊரை சார்ந்த திரு சார்ல்ஸ் திரு ஜோசப் அவர்கள் நமது மண்ணின் மைந்தர்களான ஆயர்களை மாலையிட்டு கௌரவப்படுத்துகிறார்கள். இனியவர்களே, அருத்தந்தை அம்ப்ரோஸ் அவர்கள் இந்த மண்ணினுடைய விசுவாசத்திலே முக்கிய பணியாற்றியை நம்மை வளர்த்திருக்கக்கூடிய அவர் தந்தை அம்ப்ரோஸ் அவர்களுக்கு நமது உரை சார்ந்த தூத்துக்குடி திரு ஏ ராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். விருதுநகரில் வசிக்கக்கூடிய நமது மண்ணில் வாழக்கூடிய மக்கள் நமது வடக்கு வண்டானம் மக்கள் அவர்களோடு அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜபிக்கக்கூடிய விருதுநகர் பங்கு தந்தையும் விருதுநகர் வட்டார அதிபருமான அருட்தந்தை பெனடிக்ட் அம்ப்ரோஸ் அவர்களுக்கு நமது ஊரை சார்ந்த கோவில்பட்டியில் வசிக்கக்கூடிய வி சூசை மாணிக்கம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். நமது மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய பல பேர் நமது மண்ணிலே இந்த மண்ணிலே பிறந்து கடவுளுக்காக தங்களையே ஒப்புக் கொடுத்த அருட்சகுதிகள் அதிகமாக இருக்கிறார்கள், அருட்தந்தையில் இருக்கிறார்கள். இந்த நாளில் நமது மத்தியில் வந்திருக்கக்கூடிய அருத்தந்தை சூசையப்பன் அவர்கள் வரக்கூடிய 7ஆம் தேதி 25வது வெள்ளி விழாவை கொண்டாட இருக்கக்கூடிய நமது மண்ணின் மைந்தர் சூசையப்பன் அவர்களை நமது வண்டானம் திரு எம் விக்டர் அவர்கள் பொன்னடையால் கௌரவப்படுத்துகிறார்கள். கடந்த 2 ஆண்டினுடைய புதிய குருவாக தூத்துக்குடி மாவட்டம் அணைக்கரை பங்கினுடைய உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி வரக்கூடிய நமது பாசமிகு தந்தை இளம் குரு நமது மண்ணின் மைந்தர் அவர் தந்தை சவரிராஜ் அவர்களை திருத்தங்கள் எஸ் அந்தோணிச்சாமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். நமது மறைமாவட்டத்துடைய பொருளாளர் தந்தை அவர் தந்தை எஸ் ஏ ஆண்டனி சாமி அவர்கள் நமது அருகாமை பங்கு காமநாயக்கம்பட்டியிலும் இன்னுமாக இந்த பங்கு தளங்களிலும் பல்வேறு பணிகளை புரிந்து மக்களோடு பாசமாக பழகக்கூடிய அருத்தந்தை எஸ் ஏ அந்துணிசாமி அடிகளார் அவர்களை வண்டானம் ஏ சேசு அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். அருத்தந்தை மைப்பா சேசுராஜ் அவர்கள் மைப்பா என்றாலே இந்த தமிழ்நாடு முழுவதும் நாம் அறிகின்றோம். பல்வேறு விதங்களிலே மக்களுக்காக மக்களுடைய உணர்வுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும் மக்களுக்காக பல்வேறு பணிகளை செய்து சமூக ரீதியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய நமது பாசமிகு அருத்தந்தை மைப்பா சேசுராஜ் அவர்களை விருதுநகர் மரிய சவரி அவர்கள் பொன்னடையால் கௌரவப்படுத்துகிறார்கள். இனி அவர்களே, நமது மறைமாவட்ட ஆயர் அவர்களோடு ஒவ்வொரு நாளும் இணைந்து பணிபுரியக்கூடிய உதவி செய்யக்கூடிய நமது செயலர் தந்தை ஞானப்பிரகாசம் அவர்களுக்கு நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றோம். நமது ஊரை சேர்ந்த எம் வி சேசையா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இனி இவர்களே, இந்த 2 நாளும் நம்மோடு இருந்து எனக்காக உதவி செய்ய வந்திருக்கக்கூடிய எனது நண்பர் அருத்தந்தை மெக்கேல் அடிகளார் அவர்கள் நாம் அனைவரும் பணிந்திருக்கின்றோம். அருத்தந்தை நேசமணி அவர்கள் இங்கு 5 வருடம் பணியாற்றிய போது
அவருக்கு முழுவதுமாக ஒத்துழைப்பு கொடுத்த அருத்தந்தை மெக்கேல் அவர்கள் பண்டாரகுணம் பங்கு தந்தையாக பணியாற்றி வருகிறார்கள். இன்றும் நாளையும் அவர் நம்மோடு இருந்து நமக்காக ஜெபிக்க உதவி புரிய இருக்கிறார்கள். தந்தை அவர்களை நமது கிராமத்தைச் சேர்ந்த திரு சேசு அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். மாணிக்கராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி தந்தையை கௌரவப்படுத்துகிறார்கள். இனியவர்களே, இந்த நாள் நல்லதொரு நாளாக அமைய பல வேளைகளில் நாம் ஜெபித்திருக்கின்றோம். பல்வேறு முயற்சிகளை நமது உடன் உழைப்பு மட்டுமல்ல நமது ஜெபம் எல்லாவற்றிலும் இந்த நாள் செழித்து நல்ல முறையிலே வளர வேண்டும். இந்த நாளிலே இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று நாம் பல நாட்களாகவே திட்டம் போட்டு இதை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த நாளில் நல்ல பருவ கால சூழ்நிலை கொடுத்திருக்கக்கூடிய கடவுளுக்கு நன்றி சொல்கின்றோம். சாயங்காலம் வரைக்கும் எப்படி நடக்குமோ ஏது நடக்குமோ என்று அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. உள்ளே வைக்கவா வெளியே வைக்கவா என்பது ஆக ஆண்டவர் நம்மோடு இருந்து புனித சவேர் எரிவழியாக எல்லா விதமான ஆசீர்வாதையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆக அதற்கு நாம் நன்றி சொல்வோம். இனியவர்களே, 10 நாட்களும் அன்பின் விருந்தாக நமக்கு அறுசுவை உணவாக கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்கொடை உள்ளங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுக்கும் நாம் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். கொடியேற்ற நாளில் வடக்கு வண்டான முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு எஸ் எஸ் விஸ்வாசநாடார் சவரியம்மாள் குடும்பத்தினர், 7வது நவநாள் சென்னை திரு டிவிஏ சார்ஜ் நாடார் குடும்பத்தினர், 8வது நவநாள் கோவில்பட்டி திரு எஸ் எம் விசுவாசம் ஞானசெல்வம் இந்திரா குடும்பத்தினர், 9வது நவநாள் காலை அசன விருந்து விருதுநகர் திரு சு சேசுராஜா அந்தோணியம்மாள் குடும்பத்தினர், விருதுநகர் திரு ஆ சபரிமுத்து மேரியம்மாள், விருதுநகர் திரு ஏ அந்தோணிராஜ் பிரேமா குடும்பத்தினர், மதியம் 1 மணி செங்கல்பட்டு திரு ஏ ஆரோக்கியராஜ் ஜோஸ்டின் குடும்பத்தினர், 8 மணி இறைமக்கள் மற்றும் விருதுநகர் வாழ் வடக்கு வண்டானம் நாடார்கள் மகமே ட்ரஸ்ட், 10வது திருநாளில் காலை அசன விருந்து விருதுநகர் சி சின்னத்துறை நாடார் குடும்பத்தினர், விருதுநகர் திரு ஐ ஜான் கென்னடி குடும்பத்தினர், விருதுநகர் திரு திரவியம் குடும்பத்தினர், விருதுநகர் திரு வி பிரான்சிஸ்கனி ஆரோக்கியமேரி குடும்பத்தினர். 10வது திருநாளில் மதியம் உணவு வண்டானம் மக்கள் நலச்சங்கம் சென்னை திரு வி கே எஸ் வி எஸ் கஸ்மி ராஜா, சென்னை திரு வி கே எஸ் வி எஸ் மரிய விசுவாசம், சென்னை திரு எம் இ ராசையா, சிங்கப்பூர் திரு எஸ் மைக்கேல் விசுவாசம், சென்னை திரு வி கே எஸ் வி ஏ லூர்துசாமி, சென்னை திரு வி கே எஸ் வி ஏ பாஸ்கர், சென்னை திரு வி கே எஸ் வி ஏ மனோகரன், சென்னை திரு வி கே எஸ் வி எஸ் சிங்கராஜ், சென்னை திரு வி கே எஸ் வி எஸ் மார்டின், சென்னை திரு வி கே எஸ் வி எஸ் சேசுராஜா, காஞ்சிபுரம் திரு ஏ மிக்கேல்ராஜ், சென்னை திரு ஏ சகாயராஜ், சென்னை திரு வி ஞானப்பிரகாசம், தஞ்சாவூர் திரு என் பிரான்சிஸ், சிங்கப்பூர் திரு என் அழகர்சாமி, விருதுநகர் உபதேசியார் திரு எஸ் ஏ ஞானப்பிரகாசம், விருதுநகர் திரு எஸ் மரிய சபரி, விருதுநகர் திரு எஸ் மரிய பாஸ்கர், சென்னை திரு ஐ சந்தோஷ் தவணா குடும்பத்தினர், விருதுநகர் திரு ஏ அந்தோணிசாமி, சிவகாசி திருவாளர்கள் சவரிமுத்து ஆப்சன் பிரிண்டர்ஸ், இரவு உணவு வண்டானம் திரு வி நிக்கோலாஸ், சென்னை திரு வி ஞானப்பிரகாசம், சென்னை திரு எம் மனுவேல் சாமி, தஞ்சாவூர் திரு என் பிரான்சிஸ், காஞ்சிபுரம் திரு என் வியாபராஜ். இனியவர்களே, எமது ஊருக்கு பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு என்னாலும் உதவரும் உயர் திரு கோகுலம் எம் தங்கராஜ், திருமதி டி மாலாராஜ் தங்கராஜ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றோம். திருவிழா நன்கொடை கொடுத்திருக்கக்கூடிய உள்ளத்தினருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றோம். ஒளி ஒளி அமைப்பை அமைத்து கொடுத்த மைசூர் திரு எஸ் பிரான்சிஸ் அவர்கள், பூ அலங்காரம் அமைத்து கொடுத்தவர்கள் விருதுநகர் திரு எஸ் எஸ் வி தார்சிஸ் ராஜன் அவர்கள், திருவிழா அழைப்பிதழுக்கான உதவியை செய்தவர்கள் தூத்துக்குடி திரு ஏ ராஜு அவர்கள், தேர் அலங்காரம் செய்தவர்கள் தூத்துக்குடி திரு வி எஸ் தங்கராஜ் அவர்கள், குலைவாளை உதவி செய்தவர்கள் விருதுநகர் திரு எஸ் எஸ் வி மிக்கேல்ராஜ் அவர்கள், எரிபொருள் உதவி தூத்துக்குடி திரு டி எஸ் மாணிக்கராஜ், வண்டானம் திரு சூசை மிக்கேல், சென்னை திரு எஸ் எஸ் வி பிரான்சிஸ், திருவிழா மேளம் வண்டானம் திரு சாரா சாரா பால்சாமி, வண்டானம் வைத்தியர் சா ஜோசப்ராஜ், வண்டானம் வாசா விசுவாசம், பெருவிழா மேளம் விருதுநகர் திரு எம் இ சேசையா, விருதுநகர் ஏ எஸ் அந்தோன்ராஜ், சென்னை டிவிஎஸ் மிக்கேல்ராஜ், சென்னை டிவிஎஸ் அந்தோணிராஜ், விளம்பரக்கலை வண்டானம் திரு ஏ அமல்ராஜ், நெல்லை திரு எஸ் இருதயராஜ், சென்னை திரு டி அந்தோணிமுத்து அமலராணி, வான வேடிக்கை விருதுநகர் பொன்மலர் லேத் திரு வி ஜேசுதாஸ், விருதுநகர் திரு வி பிரான்சிஸ், வண்டானம் திரு ஆ விசுவாசம், விருதுநகர் திரு ஐ ரமேஷ்,
பொன்கயிறு, தூத்துக்குடி திருமதி திலகராணி மகேஷ் பேராசிரியை, மேடை அலங்காரம் வண்டானம் திரு ச அந்தோணிச்சாமி குடும்பத்தினர், பொன்னாடை உதவி திருத்தங்கள் திரு எம் ஆரோக்கியராஜ், குடிநீர் உதவி வண்டானம் திரு வி மிக்கேல் சாமி குடும்பத்தினர், ஊடக தொடர்பு கோயில்பட்டி. திரு எம் வரிய விசுவாசம். இனியவர்களே, நமது மண்டபத்திற்கு 34 உணவு மேசைகள் தற்பொழுது தயாராகி கொடுத்த, அதை ஏற்பாடு செய்து கொடுத்த புனித சவேரியார், பல்நோக்கு அரங்கத்திற்கு சாப்பாடு மேஜை நன்கொடையாக கொடுத்த விருதுநகர் புனித சவேரியார் ஐக்கிய பேரவை சமீபத்திலே 34 உணவு மேசைகளை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் பாராட்டுகள். விருதுநகர் வாழ் வடக்கு வண்டானம் நாடார்கள் மகமை டிரஸ்ட் தலைவர் எம் இச்சேசையா, செயலாளர் எஸ்எஸ்பி செல்வராஜ், பொருளாளர் கே லாரன்ஸ், உதவி செயலாளர் ஐ ஜான் கென்னடி, உதவி தலைவர் எஸ் மரியசவரி, கௌரவர் ஆலோசகர்கள் எஸ்எஸ்பி மிக்கேல்ராஜ், எஸ் பிரான்சிஸ். இனியவர்களே, இந்த திருவிழா நடப்பதற்கு இன்னுமாக பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும், நமது வண்டானம் சார்ந்த இன்னுமாக மற்ற ஊர்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் நன்கொடை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனங்களுக்கும் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை அனைவரின் சார்பாக கரங்களை தட்டி நாம் உரித்தாக்கி மகிழ்வோம். இனியவர்களே, இந்த மேடை நாம் இப்பொழுது அலங்காரம் செய்திருக்க கொண்டிய இனியவர்களே, நமது ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் துறையவர்கள் நமக்காக வந்திருக்கிறார்கள். நமது ஆயர்களை வாழ்த்த வந்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் அணிந்திருக்கின்றோம். 4 தெருக்களிலும் இருக்கக்கூடிய அந்த சாலைகள், ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு குடிநீர் குழாய் என்ற திட்டத்தின் கீழ் அது உடைக்கப்பட்டது. மீண்டுமாக நமது பாசமிகு பிரசிடென்ட் அவர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள் அதை நமக்கு சரி செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆக அவர்கள் இப்பொழுது நமது மண்ணின் மைந்தர்களான 2 ஆயர்களையும் பொன்னாடை பூர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இனியவர்களே, காலை நாளை அதிகாலை காலையிலே 5 மணிக்கு தேரடி திருப்பலி, அதைத் தொடர்ந்து 9 மணி திருவிழா திருப்பலி, 12 மணி திருவிழா திருப்பலி, மாலை 6:30 மணிக்கு நற்கருணை பவனி திருப்பலி நடைபெறும். ஆக இதிலே பங்கு கொண்டு புனித சவேரியாருடைய மேலான பரிந்துரை நாம் பெற்றுச் செல்வோம். இப்பொழுது திருப்பலியின் பிறகு நற்கருணை ஆசிர் நடைபெறும். கேட்ட வரம் தரும் புனித சவரியாரின் அன்பு பக்தர்களே, இந்த திருவிழா சீரும் சிறப்புமாக இவ்வளவு நடைபெறுவதற்கு நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த நமது பங்கு தந்தை அவர்களுக்கு, நமது திருவிழா உறுப்பினர்கள் சார்பாக இந்த பொன்னாடையை அணிவித்து நன்றியை தெரிவிக்கின்றோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றியறியலானார். நாங்கள் உட்கொண்ட திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றியறிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறிவடையில் நன்கு ஊழியம் புரியவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ச
சிரம் தாழ்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள், நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூவாராக. ஆமென். தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து, நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்பொழுதும் ஊற்றம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிவிரித்த தூய ஆவியானவர் கிறிஸ்துவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்புக்குரியவர்களே, அனைவரும் முழங்கால் பணியிடுவோம். தொடர்ந்து நக்கர்ணை ஆசீர். இதோ நக்கர்ணை ஆண்டவர் பலிபீடத்தில் எழுந்து வர இருக்கிறார். இந்த திருவிழா நாட்களில் ஆண்டவர் நமக்கு நிறைந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நமக்கு நிறைந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நக்கர்ணை ஆண்டவர் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் மன்றாடுவோம். நாம் செய்யக்கூடிய எல்லா தொழிலையும், உழைப்பையும், வியாபாரத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். சவேரியாரை தேடி வந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்ட அனைத்து குடும்பத்தாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்தந்த நாட்களில் பல்வேறு இடங்களிலிருந்து பிறந்த மண்ணை தேடி வந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். இன்றைய நாளில் கூடி வந்திருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும், விடுதலை கிடைக்க வேண்டும், வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நக்கர்ணை ஆசீர்வாத நேரத்தில் நம்மையே ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் மன்றாடுவோம். Thank you.
ஆட்சி செய்கின்றவர் நீரே.